இந்த ஆடியோ வந்து நான் 14th August நைட் 10 o'clock நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒலிம்பிக்ஸில் ஒரு மெடல் கூட வின் பண்ணலை. சோஷியல் வெப்சைட் ஆகட்டும், மீடியா ஆகட்டும், எல்லோரும் வந்து கலந்துக்கிட்ட பிளேயர்ஸ் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்கள திட்டுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். முதல்ல வந்து நாம் என்ன பண்ணுவோம். ஸோ சின்ன வயசில் படிப்போம், நமக்கு சொன்னப்பட்டது இதுதான், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்கணும், அதோட வட்டி வாங்கி நம்ம ரிமைனிங் லைஃப் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பெரும்பாலான மக்கள் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி ஒரு மனநிலையில் இருக்கும்போது, எல்லாருமே இப்படி ஒரு மனநிலையை வச்சுக்கிட்டு இருக்கும்போது யார் வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் வாங்க போகிறாங்க? ஸோ நாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம், ஆனால் வந்து எங்கேயோ ஒரு வானத்துலேருந்து எவனா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் வாங்குவானா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னொன்று வந்து நாம் வந்து அவங்களெலாம் அப்ரிஷியேட் பண்ணணும், பாராட்டணும். ஏன்னா நமக்கு வந்து இப்போ பெரும்பாலான மக்களுக்கு அவங்க செய்கிற வேலையும் முதல்ல பிடிக்காது, இருந்தாலும் காசுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டு ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்றபோது அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அவங்க மனசுக்கு பிடிச்சதை அவங்க செய்கிறாங்க, அதில் காசு வருதா இல்லையா, புகழ் கிடைக்குதா இல்லையா, அதை பற்றி யோசிக்காமல் மனசுக்கு பிடிச்சதை அவங்க செய்கிறாங்க. ஸோ நிச்சயமாக வந்து அவங்கள நம்ம பாராட்டியே ஆகணும். இன்னொன்று வந்து இந்த ஒலிம்பிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கமிட்டி ஆகட்டும், இல்லை மற்ற ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் வந்து பயங்கரமான பாலிட்டிக்ஸ். ஸோ பணமும் கேஸ்ட்டும் தான் அங்கே வந்து எல்லாத்தையுமே டிசைட் பண்ணும். ஸோ அங்கே வந்து எந்த டிரான்ஸ்பரன்சியுமே கிடையாது. அதிகாரம் வந்து ஒரு சில மக்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ அவங்களோட முடிவை எதிர்த்து யாருமே தட்டி கேட்கவும் முடியாது. ஸோ அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொன்று வந்து பெண் விளையாட்டு வீரர்கள்னால் இன்னும் ரொம்ப கஷ்டம். ஸோ எவ்வளோ பேர் வந்து அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரச்சனை இருக்குது. ஸோ இதையெல்லாம் தாண்டி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதே ஒரு பெரிய விக்ட்ரி தான். ஸோ அதனால் அவங்கள மோட்டிவேட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அவங்கள வந்து அவமானப்படுத்த வேண்டாம் அப்படின்றது தான் என்னோடய தாழ்மையான கருத்து. இந்த ஆடியோவை கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.